இங்கே பாருங்கள், ப்ளவுஸ் டிசைனு நான் பேக் நெக் போட்டிருக்கேன் ஒரு டிசைன் எடுத்து. ஃப்ரண்ட்டு ப்ளைன் கட்டிங்னால் நார்மலாக யாருக்கும் பிரச்சனை இல்லை, ஃப்ரேம் வச்சு போட்டுருவாங்க. இப்போ கிராஸ் கட்டிங் எடுக்கணுங்க. கிராஸ் கட்டிங் நெக் எடுக்கணுன்னா ஃப்ரேம் எப்படி வச்சு போடணும்? கிராஸ் கட்டிங்கு இங்கே பாருங்கள், நான் கிராஸாக ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது ஃப்ரேமை வச்சு, ஃப்ரேம் இந்த சைடு வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியில் வரும், வெளியில் வரும். அதனால் உங்களுக்கு அந்த கட்டிங் அந்த ஷேப் திருப்பினால உங்களுக்கு டிசைன் தெரியாது, சிஸ்டம் மிஷினில் தெரியாதுங்க அந்த டிசைன். அதனால் நீங்கள் இப்படி இருக்கிற இதுவை ஃப்ரேமை இப்படி கிராஸாக திருப்பி வைக்கணும். இங்கே பாருங்கள், அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இந்த லைன் ஸ்ட்ரெயிட்டாக தெரியுதுங்க. உங்களுக்கு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரேமை மட்டும் திருப்பினா போதும். ஃப்ரேமை திருப்பும்போது நீங்கள் கேன்வாஸையும் திருப்பணும். கேன்வாஸ் எப்படி வச்சுருக்கோம் பாருங்கள், இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. நீங்கள் கிராஸ் கட்டிங் போடும், எந்த கிராஸில் ஃப்ரேமை வைப்பீங்களோ அந்த கிராஸ்லேயே கிளாத்தையும் வைக்கணும். கிளாத்து இது கிராஸாக இருக்குங்க, கிளாத்து கிராஸாக இருக்குங்க. இப்போ ஃப்ரேமு கேன்வாஸ் ஷீட் மட்டும் கிராஸாக இருக்குங்க, மேலே இருக்க கிளாத்து கரெக்டாக தான் இருக்குங்க. ஃப்ரேமை மட்டும் நான் கிராஸாக திருப்புகிறேன், அந்த ஷேப்புக்கு திருப்புகிறேன் பாருங்கள். திருப்பிட்டு நீங்கள் டிசைன் எந்த அளவு டிசைன் எங்கே இருக்குதுன்னு பார்த்து மெஷர்மெண்ட் எடுத்து இந்த பாக்ஸுக்குள்ளே எங்கே போடணுன்றதை பார்த்து கரெக்டாக நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா?